அடுத்ததாக இந்த ராகுக்கேது பெயர்ச்சியில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் திருநராக செல்வதும் நலத்திருத்த நீராடுவதும் சனி பகவானை தரிசனம் செய்வதும் அங்கிருந்து திருக்கொள்ளி காடுக்கு சென்று பொங்கு சனீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வதும் விபூதி குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைத்து தினமும் வைத்து கொண்டு வர 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 இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ஏற்றங்கள் காணப்படும். மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய ராகு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தருவார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பதனால் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமையில் மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை பசுமாடுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள் நிச்சயமாக வீடேறி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். தைரியம் தன்னம்பிக்கை மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு தொண்டை பகுதியில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலே போதும். மற்ற விஷயங்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். சனியுடைய தாக்கங்கள் இருப்பதனால் கண்டிப்பாக அனுமன் சாலிசா ஆதித்யரதையும் கேட்பது சொல்வது மிக மிக முக்கியம். முதுகு தண்டு இடத்திலிருந்து அடிவயிறு கழிவுகள் போகிற இடத்தில் சிறு உபத்திரம் இருந்தாலும் சனியுடைய தாக்கத்தில் விட்டுவிடுவாமல் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். உணவு கட்டுப்பாடு வைத்துக்கொண்டு உடைகளை தேகாரோக்கியத்தில் இருக்கக்கூடிய உடல் எடையை குறைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வரிசையில் மிக மிக முக்கியம். உங்களுடைய ஓவர் வெயிட்டு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும். கவனம் கவனம் கவனம். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். சத்ரு நாசம் ஆகக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்திலிருந்து பாதிப்பு நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். யோகமும் அனுகூலம் காணப்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். மரண பயம் நீங்கக்கூடிய காலகட்டம். லாபம் தொழில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி லாபம் சந்தோஷம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். உங்களுக்கு அதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சோம்பல் இல்லாமல் இருந்தால் சனியுடைய தாக்கத்தில் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொண்டால் எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சனி பகவானுடைய சோத்திரம் சனி காயத்ரி மந்திரத்தை உச்சாடனை சொல்வதும் கணபதி காயத்ரி மந்திரத்தை உச்சாடம் சொல்வதும் தினம் ஆதித்யரதையும் அனுமன் சாலிசம் தினமும் கேட்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய புற்றுணர்வை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதம் சந்தோஷம் ஏற்றம் காணப்படக்கூடிய உத்தமமான காலகட்டமாக ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றித்தரக்கூடிய வசந்தத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ஏற்றம் காணப்படுவதுதான் மிக மிக சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விசிட்டிங் கார்டெல்லாம் ராகு கேது பெயர்ச்சி முடிந்து 90 நாட்களுக்கு பிறகு போட்டுக்கொள்ளுங்கள். அதற்குள் பலவிதமான அபிரிதமான டெவலப்மெண்ட் எல்லாம் காணப்படும். வேற்றுமொழி நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வசந்தங்கள் அனுகூலங்கள் காணப்படும். கடல் கடந்து உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு அந்த நாட்டில் வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வீடு வாகன அமைப்பெல்லாம் ஏற்படுவதும் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டமெல்லாம் ஏற்படும். உங்களுடைய தொழில் நிறுவனங்களே உங்களை வந்து கடல் கடந்து அனுப்பக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். தைரியமாக இருங்கள். பாஸ்போர்ட்டை தயார்படுத்தி கொள்ளுங்கள்.